ஹலோ ஹலோ, என்னடி ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ரா? என்னடி வர வர நேற்று வந்து நிற்க சொன்னேன், நீ பாட்டு நீ வெயிட் பண்ணாமல் போயிட்டே இருக்க. அப்படிதான் போவேன். ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களா. ஏய் இருடா, நானே டென்ஷனில் இருக்கேன். அதை விட தலை போகிற விஷயம் இங்கே பாருங்க. ஹலோ ஹலோ பிரதர், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, ஏய் என்னடா கட் ஆகிடுச்சு. சிங்கிள் ஒருத்தன் சொல்லுங்கிறேன், கேட்கணும். இனிமேல் சிங்கிள்ஸ் ஆகும், உங்களை சும்மாவே விடாது. அப்படிப்பட்ட ஒரு நியூஸை நான் வச்சுட்டே இருக்கேன். என்ன அப்படி என்ன நியூஸ்ரா? ஆ, இங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க? ஏர்டெல். ஏர்டெல் தானே? மலை மேல சிக்னல் கிடைக்கும் சொல்லிருப்பானே. ஆமா கிடைக்கும். உதறகுள்ள சிக்னல் கிடைக்கும் சொல்லிருப்பானே. ஆமா கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? இப்ப ட்ரை பண்ணுங்க, சிக்னல் கிடைக்குதானே? பண்ணி பண்ணு. சிக்னல் இல்லையா? முதல்ல அந்த சிம் யூஸ் ஆகுதா பேர் ஃபர்ஸ்ட் போன் பண்ணி யாருக்காரு. நிறைய இடங்கள்ல நம்மளுடைய வாடிக்கையாளரோட நெட்வொர்க் எல்லாம் கட் பண்ணிட்டு வராங்க. நம்ம நிறைய பேர் வந்து லைஃப் டைம் வேலிடின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மை வாங்கியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் தான் யூஸ்னு வந்து போட்டிருப்போம். ஆனால் அதை யாரும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். 2006 நான் ஒரு சிம்மை வாங்கினேன். அந்த சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து 2020 வரைக்கும் தான் வேலிடியும் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை கொடுக்கும்போது லைஃப் டைம் வேலிடின்னு எங்கள் கையில் கொடுத்தாங்க. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நிறைய இடங்களில் இது போல் சிம்களுடைய நெட்ஒர்க் சேவையெல்லாம் வந்து கட் பண்ணி வராங்க. இதனால் இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன் போன்ற நிறுவனங்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் வச்சிருக்கீங்க. அதில் வந்து ஒரு சிம்மை வந்து ஒன்லி இன்கமிங் காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு எந்த லாபமும் வரமாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து இது ஒவ்வொரு வாடிக்கையாளர் நெட்ஒர்க்காக கட் பண்ணிட்டு வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் காசு கட்டி இதுக்கான வேலிடியாக பெறுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் வந்து இவங்க எவ்வளோ வாடிக்கையாளர் வந்து கட் பண்ணி விடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஐடியா சிம்லேருந்து 150 மில்லியன், ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை 150 மில்லியனும், ஏர்டெல் சிம்லேருந்து 100 மில்லியன் வாடிக்கையாளர்களையும் கட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 25 கோடி மக்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நெட்ஒர்க்களுடைய வருமானம் வந்து பாதிக்கப்படுதான். இதனால் எப்படி பாதிக்கப்படுதுன்னு வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிம்மை மட்டும் இன்கமிங் வந்து டம்மியாக யூஸ் பண்ணுவீங்க, அதனால் வந்து அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக தந்திருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னடான்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 28 நாளாக ஆகுது. இதுமாரி வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 35 ரூபான்னு வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிம்மை வந்து தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டாள்தனமாக தான் இருக்குது. ஆனால் இதுதான் சொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பின்பற்றீங்கன்னா உங்களோட சிம்மோட வேலிடிட்டி வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். இவ்வளோ பெரிய நியூஸை வந்து நீ வந்து ஜாலியாக சொல்லிக்கிறீங்க, நீங்கள் கேட்கலாம். என் சிம்மை இன்னும் கட் பண்ணலையே, அதனால தான் நான் ஜாலியாக இருக்கேன். டே தம்பி, ஓ நானா எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய லென்த்தியான டைலாக் கரெக்டாக சொல்லிருக்கேன், இப்படி வந்து போய் நின்று என்ன ஆச்சு உனக்கு? டே உன் நெட்ஒர்க்கை கட் பண்ணிட்டாங்கடா. கண்ணின்னு வச்சிருந்தேன் போச்சா போச்சா.